மாப்பிள்ள எத்தனை தோசை போட்ட? நாலு தோசைங்க. சச்சி இன்னும் ரெண்டு போடு. வேண்டாம் வேண்டாம். பாத்தியாப்பா மகா கருமிப்பா இந்த பொண்ணு. இல்லீங்க இன்னும் வடை பூரி இட்லி இதோ வந்துருச்சு. அவர் காதல விழப்போகுது பயம் அன்னைக்கு நடங்கல குளியா வந்திருக்கோம் வேதனைப்பட்டிருக்கு அப்ப முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம் உங்க சௌகரியம் ஏன் அடுத்த மாசமே வச்சுக்கலாமே ஏன் ஏன் சௌகரியத்தை யாரும் கேட்க மாட்டீங்களா ஏஷா சொல்லுங்களேன் அவன் என்ன கேட்கறது எல்லாம் நம்ம இஷ்டம் தான் ராமோ புறப்படு ஆமா எங்க நம்ம வீட்டுக்கு தான் என்னது ஏன் அதுக்குள்ளார மாமியார் வீட்டுல முகாமா இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகட்டுமே இல்ல மாதிரியா அதெல்லாம் தப்பு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இப்படி வர்றது கேவலம் இல்ல இவனை பார்க்காம இவங்க அக்கா அங்க பட்னியா கிடக்குறான் ஐயோ பாவம் சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க போன உடனே வந்துடுறேன் வாடா சீக்கிரம் வந்துரும் மாப்ள ஏறு சோ அப்பா நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் என்ன மாதிரி முதல்ல அவரை தவறா நினைச்சதுக்கு மன்னிப்பு கேட்கவே இல்லை பரவாயில்லம்மா அவர் ஒண்ணு அப்படி தப்பா நினைக்க மாட்டாரு பெரிய வீட்டு பிள்ள என்ன பாதை வருத்தப்படுற சே சே சும்மாரம்மா வா வா கண்டிப்பா வந்து என்ன அவ்வளவு என்ன துணிச்சல் உனக்கு மாமனார் வீட்டுலதான் இருந்தானா இருந்தானா என்ன விருந்து என்ன பேச்சு என்ன உல்லாசம் என்ன திட்டம் தம்பி நான் தான் சொன்னேன் அக்காளும் தம்பியும் திட்டம் போட்டு செய்த வேலை அவ்வளவு தம்பி தம்பி ராமு வந்துட்டியாப்பா வந்துட்டியா ராஜா ஏன் தம்பி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டு அக்காவை எப்படி தவிக்க விட்டுட்டு போலாமா என்னடி நடிக்கிற புருஷனை உனக்கு தம்பி தானே முக்கியம் இவளை கட்டிக்கிட்டது உன் தலை விதிடா தம்பி தலை விதி ஏண்டி நீலி உங்க அப்பனுக்கு ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட்டனே அந்த பாவத்துக்காவது எனக்கு 100 ஏக்கர் நிலம் கொடுக்க கூடாது உனக்கு 100 ஏக்கர் உன் புருஷனுக்கு 100 ஏக்கர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தா என்னடி கேடு இந்த பயலுக்கு இப்பவே நான் எழுதின பத்திரத்துல கை நாட்டு போடணும் மறுத்த என்னடா முறைக்க உங்களுக்கு வேணும் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க எத்தனை கையெழுத்து வேணுமோ போட சொல்றேன் ஆனா என் தம்பியை மட்டும் தயவு செய்து அடிக்காதீங்க என்ன சொல்றான் இப்பவே கேளு கேக்குறேங்க சரி என்ன சொல்லு தம்பி உன் சொத்தை வேற யாருக்கு கொடுக்க போற ஒரு பக்கம் பார்த்தா சித்தி அவங்க தம்பி அதோடு
உன் சொந்த அக்கா புருஷன் தானே அவங்க. கூட பிறந்த இந்த பாவி மேல மனசிறங்கி எப்படியாவது அவங்க சொல்றபடி கேளு. ராமு ராமு, உன்னை இழந்துட்டு என்னால உயிரோட இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. நாளைக்கு ரெஜிஸ்டார கொண்டு வர்றேன். அவன் மாத்திரம் கை நாட்டு போடல, அவன் உயிர் அவரது இல்ல. அவனுக்காக யார் வந்தாலும் சரி, அவங்களும் ஒரு கை பார்த்தட. மறுபடியும் கிணத்துல போய் விழுந்திருக்கும். போய் எல்லா கிணத்தையும் பாருமான, அது அழுததும் கெஞ்சறதும். அப்பப்பா தம்பி, எந்த துன்பத்தை தான் நான் தாங்கும். மீனா மீனா, அது பாரு, மாமா வந்துச்சு பாருமா, பாருமா, அது மாமாவும் பாருமா. மாமா மாமா என்ன பிரயோஜனம், நான் வந்த வழி அப்படி. உங்க அம்மா பெண்களின் தெய்வம். கணக்கில்லாத சொத்து சுகமெல்லாம் இருந்தும் நீங்க சந்தோஷமா வாழ முடியலையே. ஏறுக்கு மாறா ஒரு ஆம்பளை வீட்டில், எத்தனையோ இயற்கை கோளாறுல இப்படி ஒண்ணு. யாரையும் ஒண்ணும் சொல்லாதப்ப, ஆனா நான் சாகுற வரையில நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிடாத. போகலன்னு சொல்லு தம்பி, சொல்லுப்பா. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல. போக மாட்டேங்க. வாழ்வோ சாவோ இனி உங்களோட இருப்பேன். உங்களை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ போய் முகம் கை காலால மிட்டுவாமா. எங்க சாந்தா? பரவாயில்ல, உட்கார் சாந்தா. என் மாமா வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாலே எவ்வளவு குறும்புத்தனமும் சுறுசுறுப்பும் படிச்சவனாவும் இருந்தான். ஆரடிங்க, ஐயா கூப்பிடுங்க. அலையப்பா, இதோ பாதி தூரம் வந்துட்டேனே. கொண்டு வராம தம்பி, தம்பி உங்க மாமா கூப்பிடுறாரு, வரீங்களா? ம், சீக்கிரமா. ம், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லப்பா? ஒன்றும் பேசாம அவங்க சொல்றபடியெல்லாம் கை நாட்டு போட்டு வந்திருப்பா. படிச்சு பாத்தீங்களா? இல்ல, படிச்சு பாருங்க.
செஞ்சிட்டீங்களே அத்தனையும் உங்களுக்கு மனப்பூர்வமா சம்மதம் தானே? இல்ல. இந்த ரிஜிஸ்டர் பண்றதுல உங்களுக்கு இஷ்டமே இல்லையா? இன்னி கூட இஷ்டம் இல்ல. பின்ன என்னையும் வரவழைச்சிங்க? நானா வரவழைச்சேன். மிஸ்டர் கஜேந்திரன், என்ன இதெல்லாம்? மன்னிக்கணும், பையனுக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லை, அடிக்கடி இப்படி மூளை கோளாறு ஏற்படும். மூளை கோளாரா? அப்படி இருந்தா எப்பவுமே ரிஜிஸ்டர் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் சட்டப்படியே செல்லாது. வாங்க போறோம். Thank you.